விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே அரசு கல்லூரி கட்டிட பணியின் போது மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் அர்ஜுனன். அர்ஜுனன், விரிவான தகவலை பதிவிடுங்க. நிச்சயமாக சமூகவேல், நேற்று அருகே உள்ள மேலேந்தல் கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடப் பணியின் போது வேலைக்கு பணியில் ஈடுபட்டிருந்த பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். இது தொடர்பாக நேற்று அவரது உறவினர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினாலே நள்ளிரவு வரை போராட்டம் தொடர்ந்தது. பின்னர் இரண்டு மாணவர்களின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் திருச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உடல் அங்கு வைக்கப்பட்டிருந்தாலும் அவரது உறவினர்கள் திட்டவட்டமாக மூன்று கோரிக்கைகளை வைத்தனர். அதாவது, சட்டப்பூர்வமாக இந்த உயிரிழப்புக்கு காரணமான நபர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இரண்டாவதாக, அரசு சார்பில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இரண்டு மாணவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை நேற்று போராட்டம் நடத்திய நிலையில் தற்போதும் வந்து அந்த விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வந்து உறவினர்கள் கூடியிருக்கின்றனர். தற்போது அவர்கள் கோரிக்கையை ஏற்று அந்த ஒப்பந்தக்காரர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் திருநெல்வேலி வடவூர்பட்டியைச் சேர்ந்த ஒப்பந்த திட்ட மேலாளர் ஜெயசீலன் ராஜா, விருதுநகர் மாவட்டம் கட்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த தள மேற்பார்வையாளர்கள் பால்சாமி, பரமக்குடியைச் சேர்ந்த விஜயராகவன் ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக தற்போது போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்ற வளாகத்திற்கு அருப்புக்கோட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு வைத்து வந்துள்ளனர். தற்போது நீதிபதி முத்து இசைக்கு அவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தியுள்ளனர். அவர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இருந்த மாணவர்களின் உறவினர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால், அந்த கட்டிட ஒப்பந்தம் மேற்கொண்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாக உள்ளது. ஆனால் தற்போது வந்து கட்டிட மேற்பார்வையாளர், பொறியாளர் மற்றும் வந்து மூன்று பேர் மீது மட்டுமே வந்து வழக்கு பதிவு சொல்லியுள்ளது. அந்த உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் கோரிக்கையை ஏற்று மீண்டும் கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் அல்லது அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கையை மேற்கொண்டு அவர்களை கைது செய்யும் வரை மாணவர்களின் உடலை பெறுவதில்லை என்ற திட்டவட்டமாக அறிவித்து தற்போது வரை உடலை வாங்க மறுத்து வருகின்றனர் சண்முகவேல். தகவல்களுக்கு நன்றி அர்ச்சுனன்.